வணக்கம். இஸ்ரேலில் 2009 பெஞ்சமின் நிதன்யாகு பிரதமராக இருந்து வருகிறார். 2019 இவரின் தலைமையின் மீது ஏற்பட்ட கசப்பின் காரணமாக கடந்த 2 வருடங்களில் இஸ்ரேல் 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட 4வது தேர்தலிலும் நெதன்யாகு அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. ஆனாலுமே அவர் அதிக இடங்களை பெற்றிருந்ததினால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு முதலில் வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பும் May 4, 2021 இரவு அன்று முடிந்தது. இது அவருக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 3வது முறையாக நெதன்யாகுவிற்கு அரசு அமைப்பதில் பிரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை அவர் தவறவிட்டுவிட்டார். ஆனால் அவரின் போட்டியாளர்கள் அவர் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான சூழல் அங்கே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பதட்டத்தை நெதன்யாகுவிற்கு கொண்டு வந்திருக்கிறது. நெதன்யாகுவின் அரசியல் சகாப்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அறிவிப்பாகத்தான் இஸ்ரேலின் ஜனாதிபதி ருவன் ரெவ்லின் ஆட்சி அமைப்பதற்காக 2வது இடத்தில் இருந்த யயிர் லாஃபிட் அவர்களை அழைத்திருக்கிறார். முன்னாள் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் மையவாத எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற லாஃபிட் தேர்தலில் 2வது இடத்தை பெற்றிருந்தார். இவரை மிக சாதாரணமாக நெதன்யாகு நினைத்திருந்தார். இன்றைக்கு நெதன்யாகுவை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக பல கட்சி கூட்டணி அமைய வேண்டுமென்றால் அந்த கூட்டணி அரசில் தான் பிரதமராக ஆகுவதற்கு கூட விருப்பப்படவில்லை. நெதன்யாகு வெளியேறினால் போதும் என்று லாஃபிட் கூறியிருக்கிறார். இங்கே கிங் மேக்கராக இருக்க போவது யமினா கட்சியினுடைய நாஃப்தாலி பென்னட் தான். இவருடன் லாஃபிட் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். 2012 ஒருமுறை நிதி அமைச்சராகவும் இருந்த லாஃபிட்டுடன் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான பென்னட்டோ இணையப் போவது என்பது இஸ்ரேலினுடைய அரசியலில் நெதன்யாகுவினுடைய முடிவை நோக்கி நகர்த்துகிறது. நெதன்யாகுவும் இவரும் நண்பர்கள்தான். ஆனாலும் நெதன்யாகுவின் மேல் எழுந்த ஊழல் புகார் குற்றச்சாட்டுகளினால் பென்னட் நெதன்யாகுவின் மேல் நம்பிக்கை இழந்திருக்கிறார். பென்னட்டுக்கும் பிரதமராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இதனால் சுழற்சி முறையில் பென்னட்டும் லிப்பிட்டும் பிரதமர் ஆவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் கூட்டணி அரசாங்கத்தை அமைத்த பிறகு முதல் சுழற்சியில் பென்னட் அவர்கள் பிரதமர் ஆவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பென்னட் ஒரு மல்டி மில்லியனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் யூதர்களின் குடியேற்ற விரிவாக்கத்தை ஆதரிக்கும் வலதுசாரி என்று கருதப்படுபவர். இவர் இடது மற்றும் சாத்தியமான அரபு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட லாஃபிட் கட்சியுடனான ஒப்பந்தம் என்பது தீவிர வலதுசாரி தொகுதியால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கிறது. ஏற்கனவே லாஃபிட் பென்னட்டுடன் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறார் என்கின்ற செய்தி வந்தவுடனேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பென்னட்டின் கட்சியின் உறுப்பினர் அமிசாய் சிக்லி ராஜினாமா செய்திருக்கிறார். அதனையும் மீறி பென்னட் கட்சியின் உறுப்பினரான ஐலட் ஷேக் என்கின்ற முன்னாள் சட்ட அமைச்சர் இந்த இருவருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை நிகழ்வுக்கு கொண்டு வருவார் என்று கருதப்படுகிறது. லாஃபிட் 28 நாட்களில் அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் 21 நாட்களில் ஒரு முடிவினை எடுக்கும். அதன்படி 3 வருடத்திற்குள் மேலும் ஒரு தேர்தலை நடத்தி பெரும்பான்மை யார் என்கின்ற முடிவுக்கு வரும். இந்த காலகட்டம் வரைக்கும் நெதன்யாகுதான் இஸ்ரேலின் பிரதமராகவும் இருக்கப் போகிறார். லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கையை மீறியதற்கான குற்றச்சாட்டுகளில் நெதன்யாகு கடந்த மே மாதம் முதல் விசாரணையில் இருக்கிறார். இந்த விசாரணை முடிவில் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் நெதன்யாகுவிற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் இந்த இருவரின் ஒப்பந்தம் சரிவர அரசு அமைக்க உதவாவிட்டால் நெதன்யாகு மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலில் ஆட்சி அமைப்பதில் என்னதான் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுடைய தேசிய கொள்கை என்பது தன்னுடைய நாட்டை பாதுகாப்பது என்பதில் எந்த ஒரு அரசிற்கும் குழப்பம் என்பது இல்லை. அது பொதுவான கொள்கைகளாக எல்லா கட்சியினரும் சேர்ந்து எடுத்த முடிவாகத்தான் இருக்கும். அதனால் எந்த கட்சி வந்தாலும் அரசாங்கத்தின் நிரந்தர உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் அந்த கொள்கையின்படி செயல்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இஸ்ரேல் என்பது உள்நாட்டில் எத்தனையோ அரசியல் குழப்பங்களை சந்தித்து வந்தாலும் பாதுகாப்பு, அச்சுறுத்தல், தன்னுடைய நலன் என்கும் பொழுது அனைத்து கட்சியினரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்பது மற்ற நாடுகள் அனைத்துமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து, இந்தியாவினுடைய சோகம் என்பது சீனத்தினுடைய பிரச்சாரமாக மாறியிருக்கிறது என்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. சீனாவினுடைய சமூக வலைதளங்களான வெய்போ மற்றும் பெய்டுவில்
இந்தியாவில் தொற்றின் காரணமாக இறந்து கொண்டிருக்கின்ற தகன காட்சிகளை குறித்து கேலி செய்யப்பட்டது என்பது மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது. சீனத்தினுடைய மக்கள் இதனை கேலி செய்திருந்தால் கூட நம்மால் அறியாதவர்கள் என்று புறக்கணிக்க முடியும். ஆனால் சீனத்தினுடைய அரசாங்க கருவிகளாக இயங்குகின்ற அமைப்புகள் தன் பிரச்சார யுக்தியாக, பிரச்சார கருவியாக இந்த ஒரு வேதனையான நிகழ்வை எடுத்துக்கொண்டு இயங்கி இருக்கிறது என்பது உலக அளவில் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எதில் தன் பிரச்சார யுக்தியை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விவஸ்தையின்றி, மனிதாபிமானமின்றி சீன அரசின் அதிகாரப்பூர்வ சமூக தளங்களில் இந்திய வேதனை கேலி செய்யப்பட்டு இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கின்ற தலைவர்களும் குடிமக்களும் இந்தியா சந்தித்து வருகின்ற நெருக்கடியை நினைத்து தங்கள் அனுதாபங்களை தெரிவித்து உதவிகளை குவித்துக் கொண்டு வரும் இந்த வேளையில் சீனத்தினுடைய அரசு ஊடகங்களும் பிரச்சார எந்திரங்களும் இந்தியாவை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வாய்ப்பாக பயன்படுத்தி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பது என்பது மனிதாபிமானமற்ற போக்காகவே பார்க்கப்படுகிறது. சீன ட்விட்டர் போன்ற வெய்போவில் இந்தியா என்கின்ற ஒரு வார்த்தை தேடப்பட்டது கடந்த 7 நாட்களில் 139 பில்லியனுக்கு மேல் என்கிறார்கள். இந்திய தொற்று என்பது ஏப்ரல் மாதத்தில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு இருக்கிறது. 1.86 பில்லியனுக்கும் அதிகமாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய அரசியல் மற்றும் சட்ட விவகார ஆணையத்தின் சமூக வலைதளத்தில் மே 1 தேதி சீனா தன் ராக்கெட்டுக்கு தீ வைக்கிறது, இந்தியா தகனங்களுக்கு தீ வைக்கிறது என்று ஒப்பிட்டு கேலி செய்யப்பட்டு ஒரு பதிவு போடப்பட்டு இருக்கிறது. இறப்பின் வழியை உணராமல் இந்த கேலியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல ஏப்ரல் 30 அன்று பொது பாதுகாப்பு நிர்வாக பணியகத்தின் அதிகாரப்பூர்வ வெய்போ கணக்கு வூகானில் சீனாவின் மருத்துவமனைகள் எப்படி கட்டப்பட்டு இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு அதற்கு பக்கத்தில் இந்தியாவில் தகன மேடைகள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்து ஒரு கேலி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த இரு பதிவும் உலகத்தினுடைய கண்டனங்களுக்கு பிறகு நீக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமன்றி சீன மக்களின் கருத்தாக அமெரிக்காவின் சீன எதிர்ப்பிற்கு சற்றும் குறைந்ததல்ல இந்தியாவில் சீன எதிர்ப்பு என்ற பதிவுகள் வந்தன. வேறு சில நாடுகளும் இந்தியாவும் மிக ஏழ்மையானவை, அவர்களால் சீன தரத்திற்கு உயர முடியாது என்றும் ஒரு பதிவு போடப்பட்டு இருந்தது. கல்வான் பள்ளத்தாக்கில் இறந்ததாக கூறப்படுகின்ற சீன வீரர்கள் 4 பேரின் புகைப்படத்தை பதிவிட்டு எங்களால் இந்தியாவிற்கு அனுதாபப்பட முடியாது என்றும் தன் கேவல பிரச்சார யுக்தியை இந்தியாவிற்கு எதிராக கூட்டியிருக்கிறது சீனா. சீனா பலமுறை இந்திய அமெரிக்க தடுப்பூசி பரிவர்த்தனை மற்றும் தாமதங்களை இந்தியாவிற்கு சாதகமாக பேசுவது போல பேசி மேலும் இந்த இரு நாடுகளுக்கிடையே பிளவினை உண்டு பண்ண முயற்சித்தது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்திய தடுப்பூசி உற்பத்தி நிறுவனத்தின் CEO UKவிற்கு தப்பித்து விட்டார் என்கின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆனது. 73 மில்லியன் முறைகளுக்கு மேல் அது பார்க்கப்பட்டிருக்கிறது. மே 2 தேதி இது பெய்டுவில் ட்ரெண்டிங் ஆனது. மோசமான 2வது அலையில் இந்தியா திக்கித்து வரும்போது இந்தியாவிற்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அனுதாபத்தை தெரிவிப்பதாகவும் சீனா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவிற்கு எதிராக தன் பிரச்சார இயந்திரங்களை தன் மக்களிடையே கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். 1000000கணக்கான மக்கள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒரு தொற்றை உண்டாக்கிவிட்டு அனைத்து நாடுகளின் பொருளாதார சமூக வாழ்க்கையினை சிதைத்துவிட்டு தன் அதிகார உச்சத்தினை அடைவதற்கு எண்ணிய அந்த இலக்கையே எண்ணிக்கொண்டு செயல்பட்டு வருகின்ற சீனத்தினுடைய இந்த மறைமுக போர் முறையை மக்கள் மறந்தே போய்விட்டார்கள் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பெருந்தொற்றை ஏற்படுத்தியது சீனா என்பதை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள்தான் ஆணித்தரமாக உலகத்திற்கு முன்னால் கூறிக்கொண்டே இருந்தார். அந்த ஒரு காரணத்திற்காகவே சீனத்தின் மேல் அத்தனை வெறுப்பையும் அவர் காட்டினார். அவர்களுக்கு எதிரான ஆட்டத்தில் கூட்டாளிகளை சேர்த்தார். ஆனாலுமே அமெரிக்க மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது 100 நாட்கள் ஆன பிறகு புதிய ஜனாதிபதியின் நிர்வாகத்தினை பற்றி பதிவுகள் போட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் லடாக் எல்லையில் இந்தியாவிற்கு எதிராக பதட்டங்களை உண்டு பண்ணுவதில் சீனா முனைந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்தியாவுடன் போர் நிறுத்தத்தை மேற்கொண்ட பாகிஸ்தானை தூண்டிவிட்டு சமீபத்தில் காஷ்மீர எல்லையில் துப்பாக்கி சூடுகளும் நடந்துவிட்டன. 18ஆம் நூற்றாண்டின் மன்னர்கள் ஆட்சி போல ஒரு நாடு பலவீனப்படும் போது தன் அத்தனை தந்திரங்களையும் பயன்படுத்தி நாடு பிடிப்பது போல 21ஆம் நூற்றாண்டில் அவரவர் எல்லையை இறையாண்மையுடன் வகுத்துக் கொண்டு வாழ்ந்து வரும் இந்த சூழலில் சீனா இந்திய நெருக்கடியை பயன்படுத்த முனைகிறதோ என்கின்ற ஒரு கவலை எழுந்திருக்கிறது. இவர்களின் பேச்சுவார்த்தைகளை நம்பி கைலாஸ் மலைத்தொடரில் இந்திய வீரர்கள் கைப்பற்றிய நிலைகளை விட்டுவிட்டது என்பது ஸ்ட்ராட்டஜிக்கலி மிக மிக மோசமான ஒரு விளைவை பின்னாளில் ஏற்படுத்தக்கூடும் என்று ஓய்வு பெற்ற ராணுவ தலைமைகள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலவீனமான வீரர்களுடன் குப்பையான ஆயுதங்களுடன் இருந்தாலும் தன்னுடைய பிரச்சார யுக்தி மூலம் உலகத்தின் வல்லமையான நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சாம்பல் போர் யுக்திகளை மேற்கொண்டிருக்கிறது சீனா. ஒவ்வொரு நாட்டையும் அந்த யுக்தியின் மூலமாகவே கீழிறக்கி தான் மேலே
பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறது. பல நாடுகளுக்கு எதிராக அவர்கள் அறியாமல் இந்த சாம்பல் மண்டல போரை அதை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனை அறியாதவர்கள் பெருமளவில் தாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இதை நன்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இதனால் சக்தியை இரட்டிப்பாக்கிக் கொண்டு போராட துணிந்திருக்கிறார்கள். இந்த இரு நாட்டின் ராணுவ தளபதிகளும் இந்த சாம்பல் மண்டல போரை பற்றி பேசுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஆடம் ஃபின்லே இப்போதும் ஆஸ்திரேலியாவினுடைய சிறப்பு படையின் ஆலோசகராக இருக்கிறார். சமீபத்தில் தன் படை வீரர்களுக்கு சீனா புத்திசாலித்தனமாக தந்திர விளையாட்டாக போரின்றி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்களை கைப்பற்றும் புதிய பரிமாண போரை எப்படி மேற்கொள்கிறது என்று விளக்கியிருக்கிறார். இதே போன்றே பிப்ரவரி 2021 இந்தியாவினுடைய ராணுவ தலைவர் நர்வானே இதனை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சீனா என்கின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தவில்லையே தவிர மற்றபடி இந்த சாம்பல் மண்டல போரிலிருந்து இந்திய வீரர்கள் எப்படியெல்லாம் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விரோதிகள் சாம்பல் மண்டலத்தில் போர் முறையை விரிவுபடுத்தும் பொழுது நவீன போராளிகளாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வழக்கமான போர் முறைகள் போலவே இதிலும் கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய அரசியல் அமைப்பினுள் தலையீடு மற்றும் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு கடந்த ஒரு வருடமாகவே சீனா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. சீனா வழக்கமான போர்க்கலையை மாற்ற முயற்சிக்கிறது. உலகில் உள்ள மற்ற நாடுகள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டன. அதனுடைய வழியிலேயே போய் அதனை திருப்பி தாக்குவதற்கான வல்லமையையும் பயிற்சியையும் பெற வேண்டும் என்று இவர்கள் முனைந்திருக்கிறார்கள். இனியும் சீன தந்திரம் செல்லுபடியாகாது என்று நம்புவோம். அதே போல இந்திய நெருக்கடியை கேலி செய்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வீழ்ச்சிக்கான விதையை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பைடன் நிர்வாகம் ஏற்படுத்தவில்லை என்றாலும் காலம் ஏற்படுத்தும் என்று காத்திருப்போம் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.